பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். கிரேட் லேர்னிங், கிரேட்டர் ஃபியூச்சர். சிப்பிக்குள் முத்து ஃபேமான விஷ்ணுகாந்த் அண்ட் சம்யுத்தா அவர்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அவங்களோட ஃபேன்ஸுமே வந்து ரொம்பவே ஒரு பயத்தோட தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க மேரேஜ் ஆன ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லேருந்து டெலீட் பண்ணிட்டாங்க. எந்த விதமான போஸ்ட்டும் இல்லை, ஒரு வேளை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி டாக்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. சிப்பிக்குள் முத்து சீரியல் மூலமா வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் வந்தது. அண்ட் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்லயே வந்து நம்ம நிறையவே பார்த்திருப்போம், அதாவது ஒன்னா டிராவல் பண்றவங்க சீரியல்ல ரியல் லைஃப்ல எவ்வளவு தூரம் ஒரு கெமிஸ்ட்ரியோட ஒரு அழகான ஜோடியா இருக்காங்களோ, ரியல் லைஃப்லயுமே இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல சர்ப்ரைசிங்கா வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வரும். அதே மாதிரிதான் இவங்களுக்கும் வந்தது. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் இந்த நியூஸ் வந்து ஷேர் பண்ணும்போது எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு ஷாக் தான் இருந்தது. அண்ட் நிறைய பேர் வந்து கங்கராச்சுலேட்டும் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் விஷ்ணுகாந்த் வந்து ரஜினி சீரியல்ல பிஸியா இருக்கா, அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி கோகுலம் சீரியலுமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சம்யுக்தா அவர்களுமே வந்து நிறைமாத நிலவேக்குமே வந்து பிஸியா இருந்தாங்க. என்னதான் அவங்க வேற வேற சீரியல்ஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தாலுமே பர்சனல் லைஃப்ல நடக்கிற விஷயங்கள்லாம் அடிக்கடி அவங்க சோசியல் மீடியால ஷேர் பண்றது உண்டு. அண்ட் அப்கோர்ஸ் அவங்களோட ஆக்டிங் கரியருமே வந்து பிஸியா இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க. ஐ ஃபவுண்ட் விஷ்ணுகாந்த் இவ்வளவு தூரம் ஒரு கன்ஃபியூஷன்ல, என்னோட ஸ்மைலுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அவங்க தான், என்னோட மிஸ்ரீஸ் என்னோட கஷ்டங்கள்லாம் வந்து என்ன ஹாப்பினஸாவே மாத்திட்டாங்க. நான் வந்து ரொம்பவே நல்லா இருக்கேன்னா அது உங்களோட மட்டும்தான். தேங்க்யூ so much for coming into my life அப்படினு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணிருந்தாங்க. and இப்போ வந்து ஒரு மந்த் கூட ஆகல அதுக்குள்ள டிவோர்ஸ் ஆ அப்படிங்கற அளவுக்கு தான் வந்து சோஷியல் மீடியால நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஏனா எல்லா போட்டோஸுமே வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. நிறைய सेलिब्रिटीज வந்து இந்த வெட்டிங் அட்டெண்ட் பண்ணி கங்கிராச்சுலேட் பண்ணிருந்தாங்க. இந்த சிச்சுவேஷன்ல வந்து நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கு அப்படிங்கற மாதிரி டாக்ஸும் போயிட்டு இருக்கு. and ரெண்டு பேருமே சோஷியல் மீடியால டெலீட் பண்ணும்போது ஒருவேளை இது ஒரு உண்மையோ அப்படிங்கற அளவுக்கு தான் வந்து நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேர் கிட்ட இந்த மாதிரி மாறி மாறி நீங்க நிஜமா பிரிய போறீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பும் போது விஷ்ணுகாந்த் அவர்கள் வந்து எல்லாமே வந்து கூடி சீக்கிரமா வந்து ரிவீல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எதுக்காக அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ற அளவுக்கு தான் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ சம்யுக்தா அவர்களுமே வந்து ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட சோசியல் மீடியால. அதாவது ஹேட்டர்ஸ்க்கு நான் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நியூஸ் வந்து நடக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சந்தோஷம் தான், ஆனா லைஃப் வந்து இப்பதான் எனக்கு ஆரம்பமாக போகுது. நீங்க இமேஜின் பண்ற மாதிரி எதுவுமே இல்ல, உங்களுக்கு வந்து கிரேட் டிசப்பாயின்ட்மெண்ட் தான் வரப்போகுது. சோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன், குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு சமயத்தை அவர்கள் இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. சோ எதனால அவங்க டெலீட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் இந்த ஆன்சர் பார்க்கும் போது இப்பதான் லைஃப் வந்து ஆரம்பமாகுது. அண்ட் ஹேட்டர்ஸ்க்கு வந்து நீங்க இந்த மாதிரி இமேஜின் பண்ணிருந்தீங்கன்னா நல்லதுதான், நான் அதை பத்தி கவலைப்பட போறது இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளையும் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.